Hello friends, Assalamualaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல புது வருஷம் பிறக்க போறதுனால பழைய காலண்டர் வந்து நம்ம எல்லார் வீட்லயே வந்து வச்சிருப்போம். அந்த காலண்டரை வச்சு நம்ம வீட்டுக்கும் நம்ம குட்டீஸ்ங்களுக்கும் தேவையான மூணு சூப்பரான ஐடியா தாங்க இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி காலண்டர் ரியூஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எண்டு கார்டுலையும் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இது போல் ஒரு காலண்டர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு கலர் பேப்பர் போட்டோ இல்லை ஏ ஃபோர் ஷீட் இருந்தால் அது கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கலர் பேப்பர் போட்டு ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒட்டிட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து இது போல் ஒரு பேப்பர் கப்போ இல்லைனா பிளாஸ்டிக்கில் இதே மாதிரி கப் வந்து கிடைக்கும், அது இருந்தால் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி பேப்பர் கப் இருந்ததுனால நான் இது வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து ரெண்டு பாதியாக வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து எந்த கலர் விருப்பமோ அது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி என்கிட்ட பெயிண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். ஏன்னா இந்த பேப்பர் கப் மேலே டிசைன் மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க, அதனால் நீங்கள் அப்படியே கூட விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் டிசைன் பண்ணணும்னு நினச்சேன், அதனால் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரெண்டு கப்லேயும் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு மேலே டிசைன் கொடுக்கறதுக்காக நான் ஒயிட் பெயிண்ட்டை வச்சு இது போல் வளைவு வளைவாக வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். ப்ரஷ்ஷை வச்சு அழகாக வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. மேலேயும் கீழேயும் அந்த மாதிரி வந்து நான் போட்டுக்கிறேன். டிசைன் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு தீக்குச்சி வந்து எடுத்திருக்கேன். எடுத்து அதை வந்து பெயிண்டில் வந்து தொட்டுட்டு இது போல் டாட் டாட்டாக வந்து வச்சு விட்டுக்கிறேன். இதே போல் அந்த கப்லையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு கப்லேயும் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த கப்பை வந்து நம்ம காலண்டரில் வந்து வச்சு ஒட்ட போகிறோம். கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி ரெண்டு கப்பையும் வந்து வச்சு ஒட்டிக்கோங்க. இது ஒட்டுறதுக்கு வந்து நீங்கள் குளூகன் வந்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி உங்ககிட்ட குளூகன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபெவி பாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபெவி குயிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மூணில் ஏதாவது வந்து யூஸ் பண்ணுங்கள், ஃபெவிகால் வந்து வேண்டாம். நான் குளூகன் போட்டு தான் ஒட்ட போகிறேன், ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு கப்புக்கும் சென்டரில் வந்து ஏதாவது ஒட்டினா அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு இது போல் பழைய நோட்லேருந்து பிக்சர் வந்து கட் பண்ணி வச்சுருந்தா, அவளுக்கு இந்த பிக்சர் வந்து பிடிச்சதுனால அதை வந்து என்கிட்ட கொடுத்து இதை வந்து சென்டரில் வந்து ஒட்டுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தா, நானும் வந்து ஒட்டலாமான்னு என்ன யோசிச்சுக்கிட்டு சரி ஒட்டி பார்ப்போம், சரியாக வரலனா வேறு மாற்றிக்குவோம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து ஒட்டினேன். ஆனால் ஒட்டின பிறகு ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு, அது அவளுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. கரெக்டாக வந்து அந்த பிக்சரை வந்து அழகாக வந்து வெட்டி கொடுத்தா எனக்கு கரெக்டாக அந்த சென்டரில் வந்து அதை நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சி, அதை வந்து ஒட்டி விட்டேன். உங்ககிட்ட ஏதாவது பிக்சர் இந்த மாதிரி இருந்தாலோ அப்படி இல்லைனா நீங்கள் கில்டர் ஷீட்டில் வந்து ஏதாவது பூ மாதிரி வரைஞ்சி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கலாம். நான் வந்து என் பொண்ணு கொடுத்ததுனால அதை அப்படியே வந்து ஒட்டி தான் பார்த்தேன், ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அதனால நான் வந்து எடுக்கல. அதை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு கால்நிலையும் வந்து டேப் போட்டு ஒட்டியிருக்கேன், கலர் டேப் போட்டு. இப்போ பார்க்கறதுக்கு வந்து இன்னுமே வந்து அழகாக இருக்கும். அதனால் இப்போ அடுத்ததான் இந்த கப்போட சென்டரில் வந்து இது போல் ஸ்மைலி ஸ்டிக்கர் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டிக்கர் இல்லைனா நீங்கள் வந்து பெயிண்ட் நம்ம பெயிண்ட் பண்ணோம்ல அதிலே வந்து எல்லோ கலர் பெயிண்ட் வச்சு ஏதாவது பூ மாதிரி கூட நீங்கள் வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். என்கிட்ட இருந்ததுனால இதை நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் இந்த காலண்டர் மேலே வந்து ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதில் வந்து நீங்கள் ஏதோ நூலோ கயிறை விட்டு கூட தொங்க விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா டபுள் சைட் டேப் போட்டு பின்னாடி காலண்டரில் வந்து ஒட்டி விட்டுக்கலாம். நான் டபுள் சைட் டேப் போட்டு தாங்க ஒட்டியிருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைசர் பண்ண போகிறோம்னா ப்ரஷ்ஷு அதுக்கப்புறம் பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு கப்பில் வந்து பேஸ்ட்டையும் இன்னொரு கப்பில் வந்து ப்ரஷ்ஷையும் வந்து நம்ம வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள். நீ இதில் வந்து நீங்கள் ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு எந்த விருப்பமான பொருளோ அதை வந்து நீங்கள் ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்பூனு கூட நீங்கள் வந்து போட்டு கிச்சனில் கூட வச்சுக்கலாம். சின்ன சின்ன ஸ்பூனெல்லாம் இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் பாட்டில், அதுக்கப்புறம் சீப்பு இதெல்லாம் கூட நீங்கள் இதில் வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக வச்சுக்கலாம். நான் வந்து இந்த கம் பாட்டிலில் தான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுருக்கேன், அதனால் நான் இதை வந்து வச்சு காட்டியிருக்கேன். இந்த ஆர்கனைசர் ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண காலண்டர் அட்டையில் பேலன்ஸ் வந்து இருக்கும் பாருங்கள், அதையும் வந்து சரிபாதியாக வந்து கட் பண்ணிக்கணும். அதாவது ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடக்கூடாது. நான் வந்து மேலே வந்து இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள், மேலே மட்டும் தான் கட் பண்ணணும், அடியில் வந்து கட் பண்ணிடக்கூடாது. அதாவது ரொம்ப வந்து ஆழமாக கட் பண்ணிடக்கூடாது. லேசாக வந்து கத்தியால் இது போல் கோடு போட்டு விடுங்க ஸ்ட்ரைட்டாக.
சரிசமமாக ரெண்டு பாதியாக வந்து கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே வந்து மடக்கி விட்டோம்னா அழகாக நம்மளுக்கு ஒரு கூரை ஷேப்பில் வந்து கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டால் அது வந்து கட் ஆகிரும், அதனால தான் நான் அது மாதிரி சொன்னேன். இப்போ இதோட கீழே வந்து இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டை வந்து கட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இது ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா குளூகான் அப்படி இல்லைன்னா ஃபெவிபாண்ட் ரெண்டில் வந்து ஏதாவது வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒட்டி முடிச்சுட்டு மேலே வந்து கலர் பேப்பர் போட்டு நீங்கள் அதையும் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இல்லைனா ஏ4 ஷீட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ளூ கலர் வந்து பேப்பர் போட்டு ஒட்டியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து இது போல் ஒரு ஏ4 ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து நான் எப்படி மடக்கிறேன் பாருங்கள், இந்த சைஸுக்கு வந்து மடக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை அப்படியே மடக்கி விட்டுட்டு இதை அப்படியே வந்து திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் இந்த சைடும் வந்து அதை அப்படியே வந்து மடக்கி விட்டுருணும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து நம்மளுக்கு ஒரு பாக்கெட் மாதிரி கிடைக்கணும், அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பேக் சைடில் வந்து எல்லா ஓப்பனையும் வந்து கம் போட்டு ஒட்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாக்கெட் மாதிரி வந்து ரெடியாக இருக்கும். இதே போல் நான் 3 பாக்கெட் வந்து செஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாக்கெட்டில் வந்து இது போல் வளைவாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இதே போல் 3 பாக்கெட்லேயும் வந்து வளைவாக வந்து வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இப்போ இந்த 3 பாக்கெட்டையும் வந்து நான் வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம காலாண்டில் வந்து வச்சு ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி வரிசையாக வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. இது ஒட்டுறதுக்கு வந்து சாதாரண குளூகான் இல்லை ஃபெவிகால் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வரிசையாக வந்து கொஞ்சம் லேசாக வந்து கேப் விட்டு ஒட்டுங்க, ரொம்ப வந்து கேப் விட்டுறாதீங்க. அதாவது கரெக்டாக வந்து அந்த காலாண்டருக்கு 3 வந்து செட் ஆகுற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. அடுத்து அதை ஒட்டின பிறகு அது ஓரமாக வந்து வச்சுருங்க. அடுத்ததாக இன்னொரு ஏ4 ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த சைஸில் வந்து நிறைய ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது எத்தனை ஷீட் வேணும்னு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக வந்து கட் பண்ணிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ண ஷீட்டில் இது போல் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் ஸ்கெட்ச் வச்சு தான் இன்றைக்கி வந்து எழுதியிருக்கேன். அதாவது 1, 2, 3 வந்து 31 வரைக்கும் வந்து எழுதிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 31 ஷீட் வந்து ரெடி பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சண்டே மண்டே வந்து 7 டேஸ் வந்து 7 பேப்பர் வந்து கட் பண்ணி இது போல் எழுதிக்கோங்க. அதாவது ஒவ்வொரு மந்த் டேட்டுக்கெலாம் ஒவ்வொரு கலரில் வந்து ஸ்கெட்ச் வந்து கொடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ சண்டே மண்டேவும் நான் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த் ஜனவரி பிப்ரவரி வந்து டிசம்பர் வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து எத்தனை ஷீட் தேவைப்படுமோ அத்தனை ஷீட் வந்து நீங்கள் கணக்கு பண்ணி வெட்டிக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காலாண்டரில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வளைவாக இருக்கிறதுக்கு வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன் ப்ளூ கலரில். அதே போல் இந்த பாக்கெட் ஓரங்களில் வந்து சின்ன சின்ன ஸ்டார் வந்து வெட்டி ஒட்டி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சார்ட்டில் வந்து நான் இது போல் வந்து எழுதி வச்சுருக்கேன். அதாவது டே மந்த் டேட் இது மாதிரி வளைவாக வந்து கட் பண்ணி இதுக்கு வளைவில் வந்து அவுட்லைனும் கொடுத்து இது போல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போதே உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும், நம்ம டேபிள் காலண்டர் தான் வந்து ரெடி பண்ணுறோம். இப்போ அந்த மந்த் டே டேட் இதை வந்து நம்ம கம் போட்டு அதோட சென்டரில் வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இது ரெடி பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம், ஒவ்வொரு பேப்பராக வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் எழுதுறது. ஆனால் நீங்கள் ஒரு டைம் வந்து இது ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம இதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மாற்றணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இதில் இயர் வந்து போடல, வெறும் மந்த்து டேட்டு அதுக்கப்புறம் டே இது மட்டும் தான் வந்து போட்டிருக்கோம். அதனால் வருஷம் வருஷம் வந்து நம்ம மாற்றணும்னு அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டேட் வந்து வச்சு விட்டுக்கலாம். 31 டேட் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள். அதை வந்து அந்த பாக்கெட் மாதிரி இருக்குது பாருங்கள், அது உள்ளே வந்து அப்படியே சொருகி விட்டுருங்க. இதே போல் மந்த்தும் டேயும் வந்து அப்படியே உள்ளே வந்து சொருகி விட்டுடலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய காலண்டரை வச்சு ஒரு மினி காலண்டரே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு மேலேயும் நீங்கள் ஏதாவது டெக்கரேஷன் வந்து கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இதுவே வந்து ஓகேவாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, அதனால் நான் இதோட விட்டுட்டேன். இதை வந்து உங்கள் டேபிளில் வந்து வச்சிங்கன்னா பார்க்குறதுக்குமே நீட்டாக அழகாக இருக்குங்க. இப்போ இதை வந்து நான் எங்கே வைக்க போகிறேன்னா என் பொண்ணோட ஸ்டடி டேபிளில் தான் வந்து வைக்க போகிறேன். இது போல் நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க டேபிளில் வந்து வச்சுக்குவாங்க. டெய்லி வந்து என்ன டேட்டு என்ன டேங்கிறத வந்து அவங்க மாற்றி மாற்றி வந்து வச்சுப்பாங்க, அவங்களுக்குமே வந்து ஹாப்பியாக இருக்கும். நான் வந்து என் பொண்ணோட டேபிள் வச்சுனால டெய்லி வந்து அவள் தான் வந்து டேட் மாற்றுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டா. அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் வந்து அவளை வந்து எப்படி மாற்றுறா அப்படின்னு சொல்கிறத நான் வீடியோ எடுத்திருக்கேன். பாப்பா இன்றைக்கி என்ன டேட்டோ கரெக்டாக வைக்கிறீங்களா? வைங்க பாப்போம். இன்னைக்கு என்ன டேட்டு? 11. ஆ எடு. மந்த் டிசம்பர். டே மண்டே. Thank you.
வெரி குட்ரா. இந்த மினி காலண்டர் வந்து என் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு இது போல் செஞ்சு கொடுங்க வேஸ்டான காலண்டரில். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இது போல் ஒரு காலண்டர் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து சார்ட் பேப்பர் இருக்கும் பாருங்கள், சார்ட் அதை வச்சு நீங்கள் அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கணும். அதோடய சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி அதை அப்படியே வச்சு கம் போட்டு ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒட்டி வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக வந்து இன்னொரு சார்ட் சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் சோட்டா பீம் படம் வந்து வரைய போகிறேன். அதாவது நான் வாங்கின ஸ்டிக்கரை வந்து சோட்டா பீம் படம் இருந்துச்சு, அதை பார்த்தே வந்து நான் அந்த சார்ட்டில் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். கொஞ்சம் வந்து பெருசாக வந்து வரைஞ்சிக்கோங்க. நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பேடெலாம் வந்து இருக்காதுங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா காலண்டர் அட்டை தான் வந்து வச்சு யூஸ் பண்ணுவோம். 90 கிட்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். காலண்டர் அட்டையில் வந்து நம்ம துணிக்கு மாற்ற கிளிப்பு வச்சு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நானெலாம் வந்து எக்ஸாம் அப்போலாம் அந்த மாதிரி தான் வந்து எடுத்துகிட்டு போவேன். காலண்டர் அட்டையும் எங்கள் அம்மா வந்து கிளிப்பு வந்து கொடுப்பாங்க, அதை வச்சு தான் மாட்டி தான் நம்ம வந்து எக்ஸாம்லாம் வந்து எழுதுவோம். 90 கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் எதுக்கு இதை வந்து சொல்கிறேன்னா, நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறது வந்து எக்ஸாம் பேட் தாங்க. இப்போலாம் வந்து டிசைன் டிசைனாக வெரைட்டியாக வந்து நம்மளுக்கு எக்ஸாம் பேடு வந்து கிடைக்கிது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேட்லாம் வந்து கிடையாது, நம்ம காலண்டர் அட்டை தான் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதே போல் கொஞ்சம் வந்து டெக்கரேஷன் பண்ணி நம்ம இன்றைக்கி வந்து பேட் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தான் சோட்டா பீம் படம் வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். உங்கள் குட்டீஸ்க்கு வந்து எந்த கார்ட்டூன் வந்து பிடிக்குமோ அந்த படத்தை வந்து நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த ஸ்டிக்கரை பார்த்தே வந்து வரைஞ்சி விட்டுட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சிருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டாக வரைய முடியலனாலும் எனக்கு தெரிஞ்சது போல் நான் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே வந்து அவுட்லைன் வந்து பிளாக்கில் ஸ்கெட்ச் வச்சு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கலரும் வந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து கொடுத்த பிறகு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த பிக்சரை மட்டும் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கட் பண்ண பிக்சர் வந்து நம்ம அந்த பேடில் வந்து சென்டராக பார்த்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் இந்த பிக்சரை சுற்றி வந்து கார்ட்டூன் ஸ்டிக்கர்லாம் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ வர பேடில் எக்ஸாம் பேட்லலாம் பார்த்தீங்கன்னா இது போல் குழந்தைங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் படமாக தான் வந்து பிரிண்ட் பண்ணி விற்கிறாங்க. அதனால் நானும் வந்து சுற்றி வந்து இது போல் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அடுத்து நம்ம துணிக்கு மாற்ற கிளிப் எடுத்து அதுக்கு மேலே வந்து அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கில்டர் ஷீட் வெட்டி அதை வந்து குளூகன் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த பேடு மேலே வந்து இதை மாட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான எக்ஸாம் பேடு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த எக்ஸாம் பேடுக்கு நாலா பக்கமும் வந்து ஏதாவது கலர் ஷீட் போட்டு ஒட்டினதுனாலும் இல்லை பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம்தான். நான் வந்து சிம்பிளாக இருக்கட்டும்னு இப்படியே வந்து விட்டுட்டேன். இந்த பேடு வந்து என் பொண்ணுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சிங்க. இந்த பேடு தான் வந்து இன்றைக்கி எக்ஸாம் எழுதுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்னும் பழைய காலண்டரை வச்சு சூப்பரான ரெண்டு ஐடியா இருக்குது. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.